நம்ம வாழ்க்கையில் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் 80% நேரத்தை ஏதோ ஒரு வேலையில் தான் செலவழிக்கிறோம். அப்படி நம்ம செய்கிற வேலையை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையவே நம்ம வெறுக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் அது அர்த்தம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னா, நமக்கு கிடைச்ச வேலையை எந்த ஆட்டிடியூடில் செய்யணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்கிறது எப்படின்ற கேள்விக்கான பதிலை ஸ்டீஃபன் லுண்டின் அப்படின்றவர் ஃபிஷ் அப்படின்ற புத்தகத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபிஷ் அப்படின்ற புத்தகத்துடைய சம்மரியை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புத்தகங்களுடைய சம்மரியை நம்ம தொடர்ந்து போடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேரி ஜெயின் அப்படின்றவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. இப்போ குடும்பத்துடைய பாரம் மொத்தமும் மேரி ஜெயின் மேலே தான் வந்து விழுந்திருக்கு. அதே நேரத்தில் மேரி ஜெயினுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது. என்ன ப்ரொமோஷன்னா, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஒரு டீமை லீட் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. சாதாரணமான நேரமாக இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷனை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுறதுனால அந்த ப்ரொமோஷனை ஏற்றுக்கிட்டு அந்த டீமை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு மூணு நாள்லேயே அவங்க வாழ்க்கையே அவங்களுக்கு வெறுத்து போயிடுது. ரொம்ப மோசமான டீமாக இருக்குது, அந்த டீமோடு அவங்களுக்கு வேலை செய்யவே பிடிக்கல. அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுது. ஒரு நாள் வழக்கம் போல் அவங்க யார் கூடலாம் சேர்ந்து சாப்பிடுவாங்களோ அவங்க கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவங்க டேபிளில் போய் உட்காடுறாங்க. மேரி ஜெயின் அவங்களுக்கு பிடிக்காத டீமை லீட் பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எல்லோரும் மேரி ஜெயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டிப்ரெஸ்டான மேரி ஜெயின் அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பைக் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போகிறாங்க. அங்கே மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆரவாரமாக இருக்கிற மாதிரி அவங்க காதில் சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. பைக் ஸ்ட்ரீட் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்றது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஃபிஷ் மார்க்கெட், ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. அந்த ஃபிஷ் மார்க்கெட்டை பார்க்குறாங்க. அங்கே வேலை செய்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. மேரி ஜெயினுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுது. நம்ம ஏசி ரூமில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கோம், ஆனால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல. இந்த மீன் மார்க்கெட்டில் இந்த ஈரப்பதத்துக்கு நடுவில், இந்த நாத்தத்துக்கு நடுவில், மக்கள் அதிகமாக ரொம்ப இறைச்சல் போட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வேலை பார்க்குற எல்லாரும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க மனசில் ரொம்ப ஆர்வமாயிடுது. அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆள்கிட்ட அந்த கேள்வியும் அவங்க கேட்டுடுறாங்க. அந்த நபர் அவங்க மீன் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுற ரொம்ப சிம்பிளான நாலு விஷயத்த மேரி ஜெயினுக்கு சொல்லித்தராங்க. மேரி ஜெயினும் அந்த நாலு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய டீமும் ரொம்ப சந்தோஷமான டீம் ஆகிடுது. அவங்க ஆஃபீஸ்லேயே ரொம்ப சிறப்பான டீமாக அவங்க டீம் ஒரே வருஷத்தில் மாறிடுது. ஸோ அந்த நாலு விஷயங்கள் என்ன? முதல் விஷயம், நம்மளுடைய ஆட்டிடியூடை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறதே இல்லை. ஆனால் நமக்கு கிடைச்ச வேலையை எந்த ஆட்டிடியூடில் செய்யணுன்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம எப்படி யோசிச்சுட்டு போவோம்? நம்ம வேலையில் இருக்கிற சேலஞ்செல்லாம் நினச்சி உற்சாகத்தோடையும், நம்ம வேலையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நினச்சி ரொம்ப ஆர்வமாக போவோமா, இல்லை இதெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டு ரொம்ப வெறுப்போடு ஆஃபீஸ் போவோமா? ஒரு ஸ்டடி சொல்லுது, திங்கக்கிழமை காலையில் யாரெல்லாம் உற்சாகமாகவும் ரொம்ப ஆர்வத்துடனையும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்களோ அவங்களுடைய குடும்பம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேலையில் இருக்கிற நெகட்டிவ் திங், அதாவது சேலஞ்ச், இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம நல்ல ஆட்டிடியூட்டில் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு வேலையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தையே சந்தோஷமாக மாற்றணும்னு டாக்டர் சொல்கிறார். ரெண்டாவது விஷயம், நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையில் நிறைய பேர் நமக்கு உதவி கேட்டு வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணுறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு எப்போ ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போதோ, இல்லை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சுலபமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போதோ, இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம சேவை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போதோ நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம்தான் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ ஜாபில் யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களாம் முக்கியமாக அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கணுமா? ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாரும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது இல்லை, அப்படி இல்லைன்னா அவங்க வேலையில் கிடைக்கிற அவுட்புட் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரதில்லை அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக உங்கள் வேலையில் உங்களால் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுலபமாக நீங்கள் மாற்றணும். மூணாவது விஷயம், வேலை செய்யும் போது கவனமாக வேலை செய்யணும். நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு வேலையை நமக்கு பிடிக்கலைன்னா அந்த வேலையை நம்ம கவனமாக செய்ய மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்.
ஆனால் இதை திருப்பி சொன்னாலும் இது உண்மை தான். எப்போ நம்ம கவனமாக ஒரு வேலையை செய்யலையோ அப்போவே நமக்கு அந்த வேலையை பிடிக்காமல் போயிடும். எப்போ நமக்கு ஒரு வேலையை பிடிக்காமல் போகும்? அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று, அந்த வேலையிலேருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கலன்னா அந்த வேலையை நமக்கு பிடிக்காது. இல்லை அந்த வேலையை எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியலன்னா அந்த வேலையை நமக்கு பிடிக்காது. ஸோ எப்போ நீங்கள் ஒரு வேலையை கவனமாக செய்யலையோ அப்போ கண்டிப்பாக அந்த வேலையிலேருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கவும் மாட்டீங்க, அந்த வேலையை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. ஸோ ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையில் கவனமாக செஞ்சாலே அந்த வேலையை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நாலாவது விஷயம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறத விட விளையாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பைக் ஸ்ட்ரீட் ஃபிஷ் மார்க்கெட்டும் ஒரு வேர்ல்டு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் மீனை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஒரு ஆஃபீஸில் விளையாடுறது ஏன் முக்கியம்? நீங்கள் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க, ஹெல்த்தியராக இருப்பீங்க. எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கிளைண்ட்டையும் கஸ்டமரையும் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தனியாக செஞ்சிட முடியாது. உங்கள் டீமோடு சேர்ந்து உங்கள் ஆஃபீஸில் விளையாடுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ இந்த நாலு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாலு விஷயத்தை தான் இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நாலு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக மாறுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த வீடியோவை சம்மரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.